Good morning, children. In this video, we are going to see 4th standard science, term 3, unit 2, life of animals. In the unit, in the video, we will talk about the learning objectives. After the completion of this unit, students will be able to, first one, understand group behavior in animals. Second one, know adaptation in animals. A small introduction. Have you ever wondered why a டாக் ட்ரோஸ் ஆன் சீயிங் ஃபுட்? ட்ரூஸ்னா எச்சில்னு சொல்லுவோம். உணவை பார்க்கும்போது நாயின் நாக்கில் எச்சில் வருவது ஏன் என சிந்தித்ததுண்டா? ஒய் குக்கூ சிங்ஸ் ஒன்லி டியூரிங் சம்மர்? குயில் ஏன் கோடை காலத்தில் மட்டுமே பாடுகிறது? ஒய் பேபி பேர்ட்ஸ் ஓபன் தியர் மவுத்ஸ் வென் த மதர் ரிட்டர்ன்ஸ் டு த நெஸ்ட்? தாய்ப்பறவை கூட்டிற்கு திரும்பும் போது இளம் பறவைகள் வாயை திறப்பது ஏன்? ஈச் அனிமல் ஹேஸ் சம் யூனிக்யூ பிஹேவியர். ஒவ்வொரு விலங்குக்கும் சில தனித்துவமான நடத்தைகள் உள்ளன. அனிமல் பிஹேவியர் இன்க்ளூட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் அனிமல் அண்ட் இட்ஸ் இன்டராக்ஷன் வித் அதர் ஆர்கனிசம்ஸ். எக்ஸாம்பிள், பிளிங்கிங், ஈட்டிங், வாக்கிங் அண்ட் ஃப்ளையிங். விலங்குகளின் நடத்தை என்பது அவற்றின் செயல்பாடுகளையும் உயிரினங்களுடனான அதன் தொடர்பினையும் உள்ளடக்கியதாகும். எக்ஸாம்பிள், பிளிங்கிங்னா கண் சிமிட்டுதல், ஈட்டிங் வாக்கிங் சாப்பிடுவது நடப்பது, ஃப்ளையிங் பறப்பது. நெக்ஸ்ட், குரூப் பிஹேவியர் இன் அனிமல்ஸ், விலங்குகளின் குழு நடத்தை. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. மேட்ச் த அனிமல்ஸ் வித் தியர் குரூப் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் குரூப் லிவ்ஸ் அலோன், செகண்ட் குரூப் லிவ்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் எ குரூப். ஃபர்ஸ்ட் ஒன் லயன், லயன் லிவ்ஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் எ குரூப், குரூப் அனிமல். டைகர் லிவ்ஸ் அலோன். வைல்ட் பீஸ்ட் குரூப் அனிமல், பீ குரூப் அனிமல், டால்ஃபின் குரூப் அனிமல், பியர் லிவ்ஸ் அலோன், snake lives alone, ants group. Group behavior in animals, விலங்குகளின் குழு நடத்தை. Animals gain a lot of benefits from spending time together with other members of the some species. This is called group behavior. விலங்குகள் அதே இனத்தை சார்ந்த பிற உயிரினங்களுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு வாழ்வதால் பல நன்மைகளை பெறுகின்றன. இது குழு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது. Animals like tiger, bear, etc. live in solitary. Some animals live in small groups. Example, pride of a few lions and some live as larger herd. Example, herd of thousands of wild beasts. புலி, கரடி போன்ற விலங்குகள் தனிமையாக வாழ்கின்றன. சில விலங்குகள் சிறிய குழுவாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டாக சிங்கங்கள். சில விலங்குகள் பெரிய மந்தையாக வாழ்கின்றன. எடுத்துக்காட்டாக கூட்டமாக வாழும் ஆப்பிரிக்க மான்கள். டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? இந்த பார்ட்டில் சம் அனிமல் சச்சஸ் எலிபன்ட்ஸ், ஸ்குவரல்ஸ், ராட்ஸ் அண்ட் பேர்ஸ் டு ட்ரீம் டியூரிங் ஸ்லீப், பட் கேட்ஸ், டாக்ஸ் அண்ட் மங்கீஸ் ஹாவ் லாங்கர் ட்ரீம் டைம். யானை, அணில், எலி மற்றும் வவ்வால் போன்ற சில விலங்குகள் தூங்கும் போது கனவு காண்கின்றன. பூனை, நாய் மற்றும் குரங்குகள் நீண்ட கனவு நேரத்தை கொண்டுள்ளன. Group behavior is also called social behavior. Members of the group work together to find food, defend themselves and look after the young ones. உணவை தேடவும், வாழிடங்களை தேர்ந்தெடுக்கவும், தமது இனத்தை பாதுகாக்கவும் மற்றும் பேணுவதற்கும் விலங்குகள் சேர்ந்து வாழ்கின்றன. இதையே நாம் குழு நடத்தை அல்லது சமூக நடத்தை என்று அழைக்கின்றோம். Example, all the fish in a school move together following their leader in the front. Staying in a group helps the small fish appear big. The main purpose of good behavior is to help animals survive in nature. எடுத்துக்காட்டா, ஒரு நீர்நிலையில் உள்ள அனைத்து மீன்களும் ஒன்றிணைந்து முன்னால் செல்கின்ற தங்கள் தலைவரை பின்தொடர்கின்றன. ஒரு குழுவில் இணைந்திருப்பதால் சிறிய மீன்களும் பெரியதாக தோன்றுகின்றன. இயற்கை சூழலில் விலங்குகள் வாழ உதவுவதே குழு நடத்தையின் முக்கிய நோக்கமாகும். குரூப் பிஹேவியர் இன் பீஸ். When insects live together, they often follow a hierarchy. Example, bees have one queen bee in every hive. There are a few male bees called drones. There are hundreds of female bees which are the worker bees. தேனீக்களின் குழு நடத்தை. பூச்சிகள் ஒன்றாக வாழும்போது அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்றன. எடுத்துக்காட்டாக, ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தேனியும்
ட்ரான்ஸ் எனப்படும் ஆண் தேனீக்களும் நூற்றுக்கணக்கான பெண் வேலைக்கார தேனீக்களும் காணப்படும். நெஸ்டிங் பிஹேவியர் இன் பேர்ட்ஸ், பறவைகளின் கூடுகட்டும் நடத்தை. பேர்ட்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர், பறவைகள் ஒன்றுக்கொன்று மிகவும் வேறுபட்டவை. தே லிவ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஈட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். பறவைகள் வெவ்வேறு உணவுகளை உண்டு வெவ்வேறு இடங்கள் வாழ்கின்றன, மேலும் வெவ்வேறு வாழ்க்கை முறையை பின்பற்றுகின்றன. சம் பேர்ட்ஸ் பர்மனன்ட்லி லிவ் இன் குரூப்ஸ் வைல் அதர் கம் டுகெதர் ஒன்லி டியூரிங் தி பிரீடிங் சீசன். சில பறவைகள் நிரந்தரமாக குழுக்களாக வாழ்கின்றன, ஆனால் சில பறவைகள் இனப்பெருக்க காலத்தில் மட்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்றன. பேர்ட்ஸ் ஆல்சோ லிவ் இன் குரூப்ஸ் அண்ட் ஈச் பேர்ட்ஸ் குரூப் ஆஸ் எ டிஃப்ரெண்ட் நேம். எக்ஸாம்பிள், ஃபோக் ஆஃப் பேரட்ஸ், ஸ்டேர் ஆஃப் கிரேன்ஸ். ஒவ்வொரு பறவைகளின் குழுவிற்கும் வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, கிளிகளின் மந்தை, கொக்குகளின் கூட்டம். நாட் ஆல் த பேர்ட்ஸ் ஸ்பெசிஸ் பில்ட் நெஸ்ட், எல்லா பறவை இனங்களும் கூடுகளை கட்டுவதில்லை. சம் ஆஃப் தெம் லே தியர் எக்ஸ் ஆன் த கிரவுண்ட் ஆர் இன் கேப் பிட்வீன் ராக்ஸ். சில பறவைகள் தங்கள் முட்டைகளை தரையில் அல்லது பாறைகளுக்கு இடைவெளியில் இடுகின்றன. மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் பில்ட் தியர் ஓன் நெஸ்ட் கேர்ஃபுல்லி லைக் என்ஜினியர்ஸ். பெரும்பாலான பறவைகள் பொறியாளர்களைப் போல கவனமாக தாமும் தம் இளம் பறவைகளும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு கூடுகளை கட்டுகின்றன. தே பில்ட் நெஸ்ட் ஃபார் தியர் யங் ஒன்ஸ். சம் வீவ் லீவ்ஸ், சம் யூஸ் ட்விக்ஸ், சம் பில்ட் வித் தான்ஸ், தென் பேட் இட் வித் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். பறவைகள் இலை மற்றும் மரக்குச்சிகளை கொண்டு கூடுகளை கட்டுகின்றன. சில பறவைகள் முட்களால் கூடுகளை கட்டி பின் அதன் மீது மென்மையான பொருள்களை கொண்டு தன் கூட்டினை அமைக்கின்றன. நெக்ஸ்ட், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? சோசியல் வீவர்ஸ் டு நாட் பில்ட் இண்டிவிஜுவல் நெஸ்ட். ஆல் மேல்ஸ் ஒர்க் டுகெதர் அண்ட் பில்ட் எ காமன் நெஸ்ட் இன் விச் 400 பேர்ட்ஸ் கேன் பி ஹவுஸ்ட். சோசியல் வீவர்ஸ் அப்படின்னா சமூக நெசவாளர். இந்த சமூக நெசவாளர் என்ற பறவைகள் தனியாக கூடுகளை கட்டுவதில்லை. அவ்வினத்தின் ஆண் பறவைகள் ஒன்றாக இணைந்து 400 பறவைகள் தங்கக்கூடிய அளவில் ஒரு பொதுவான கூட்டினை கட்டுகின்றன. தோ கிரீன் ஹெரான் கேனாட் ஸ்விம், இட் ஸ்டில் ஈட்ஸ் ஃபிஷ் ஃப்ரம் த வாட்டர். ஹவு இட் டிராப்ஸ் கலர்ஃபுல் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் டு த வாட்டர் வென் த ஃபிஷஸ் பாப் அவுட் டு இன்வெஸ்டிகேட் த ஹெரான் கேச்சஸ் தெம். பச்சை ஹெரான் என்ற பறவையால் நீந்த முடியாது என்றாலும் அது தண்ணீரில் இருக்கும் மீனை எப்படி பிடிக்கிறது? அது வண்ணமயமான இலைகள் மற்றும் பழங்களை தண்ணீரில் போடும்போது என்னவென்று பார்க்க மீன்கள் வெளியே வரும்போது தன் அழகால் அவற்றை பிடித்து உண்ணுகிறது. நெக்ஸ்ட், குரூப் பிஹேவியர் இன் எலிஃபன்ட்ஸ். எலிஃபன்ட் குரூப் இஸ் கால்ட் ஹர்ட் ஆர் பரேஜ், யானைகளின் குழு நடத்தை. ஒரு குழுவாக இருக்கும் யானைகளை யானை கூட்டம் என்று அழைப்பர். ஃபார் ஈச் குரூப் தர் இஸ் எ ஃபீமேல் ஹெட் விச் லீட்ஸ் த குரூப் டுவர்ட்ஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட், வாட்டர் அண்ட் சேஃப்டி. யானைகளின் ஒவ்வொரு குழுவிலும் ஒரு பெண் யானை தலைவராக உள்ளது. இது உணவு, நீர் மற்றும் அவைகளின் பாதுகாப்பிற்காக அக்குழுவை வழிநடத்தி செல்லும். த லீடர் ஃபைட்ஸ் ஃபார் தியர் குரூப். ஆல் அனிமல்ஸ் இன் எ குரூப் ஒபே த கமாண்ட் ஆஃப் தியர் லீடர். ஓல்டர் அனிமல்ஸ் டீச் மேனர்ஸ் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் டு யங் ஒன்ஸ். யானை குழுவில் உள்ள அனைத்து யானைகளும் பெண் யானையின் கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஒரு கூட்டத்தில் உள்ள முதிர்ந்த யானைகள் இளம் உயிர்களுக்கு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை திறன்களையும் கற்றுக் கொடுக்கின்றன. யானைகளைப் போல மான்கள், காட்டு எருமைகள், குரங்குகள் போன்றவை கூட்டம் கூட்டமாக வாழும். அனிமல்ஸ் அண்ட் தியர் குரூப் நேம்ஸ், விலங்குகள் மற்றும் அவற்றின் குழு பெயர்கள். லயன் பிரைட், வுல்ஃப் பேக். பிரைட்னா அணின் அர்த்தம், பேக்னா கூட்டம். ஃபிஷ் ஸ்கூல். ஷீப் ஃபோக், ஃபோக்னா மந்தை. ஆன்ட் காலனி, அவுல் பார்லிமெண்ட். காலனின்னா சமூகம் சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்னா கூட்டம். அட்வான்டேஜஸ் ஆஃப் குரூப் பிஹேவியர் இன் அனிமல்ஸ், விலங்குகளின் குழு நடத்தையின் நன்மைகள். குரூப் பிஹேவியர் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொக்யூரிங் ஃபுட், உணவை பெறுதல். இதில் எக்ஸாம்பிளில் ஹண்டிங் அண்ட் ஷேரிங் இன் டைகோஸ், புலி வேட்டையாடி உணவை பகிர்தல். செகண்ட் ஒன் குரூப் பிஹேவியரில் டேக்கிங் கேர் ஆஃப் யங் ஒன்ஸ், ஃபீமேல் எலிஃபன்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் இட்ஸ் காஃப், இளம் உயிர்களின் பாதுகாப்பு, பெண் யானை தன் குட்டிகளை பாதுகாத்தல். தேர்ட் ஒன் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ்,
wild beast make sounds to alert their group. வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு. காட்டு மிருகங்கள் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க பலத்த ஒளியை எழுப்புதல். ஃபோர்த் ஒன், டிவிஷன் ஆஃப் லேபர். ஹனி பீஸ் கலெக்ட் நெக்சார், பில்ட் கோம்ப் அண்ட் கிளீன் ஹைவ் எக்ஸெட்ரா. வேலையை பகிர்தல், வேலைக்கார தேனீக்கள் மலரிலிருந்து தேனை சேகரித்து தேன் கூட்டை உருவாக்குதல். ஃபிஃப்த் ஒன், எனர்ஜி கன்சர்வேஷன். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் வி ஷேப் டு ரெடியூஸ் விண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆற்றல் சேமிப்பு, எனர்ஜி கன்சர்வேஷன்னா ஆற்றல் சேமிப்பு. காற்றின் எதிர்ப்பை குறைக்க பறவைகள் வி வடிவத்தில் பறக்கின்றன. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? சி ஆட்டர்ஸ் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் வைல் தே ஆர் ஸ்லீப்பிங் ஸோ தே டு நாட் ட்ரிஃப்ட் அபார்ட். கடல் நீர் நாய்கள் தூங்கும் போது அவை கைகளை பிடித்துக் கொள்கின்றன, அதனால் அவை ஒன்றை விட்டு ஒன்று விலகி போவதில்லை. அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ், விலங்குகளின் தகவமைப்பு. அடாப்டேஷன் இஸ் த மோஸ்ட் எசென்சியல் ஃபேக்டர் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அடாப்டேஷன்னா தகவமைப்பு. தகவமைப்பு என்பது அனைத்து உயிரினங்களுக்கும் அவசியமான ஒன்றாகும். த சேஞ்சஸ் இன் அன் அனிமல்ஸ் பிஹேவியர் டு அட்ஜஸ்ட் வித் இட்ஸ் ஹேபிடேட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். ஒரு விலங்கு தன் வாழிடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது தகவமைப்பு என்பதாகும். இஃப் அன் ஆர்கானிசம் ஃபெயில்ஸ் டு அடாப்ட் த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் இட்ஸ் சர்வைவல் இஸ் டிஃபிகல்ட். அவ்வாறு அதன் நடத்தையை மாற்ற தவறினால் அது உயிர் வாழ்வது கடினம். ஆல் அனிமல்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் பாடி பார்ட்ஸ் டு லிவ் இன் ஏ பர்டிகுலர் பிளேஸ் அட் ஏ பர்டிகுலர் டைம். எக்ஸாம்பிள், ஜிராஃபிஸ் ஹாவ் டெவலப்ட் வெரி லாங் நெக்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் என்விரான்மெண்டல் டிமாண்ட்ஸ். அனைத்து விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவநிலைக்கு ஏற்பவும் குறிப்பிட்ட சூழலில் வாழவும் சில சிறப்பு பண்புகளை பெற்றுள்ளன. எடுத்துக்காட்டாக, ஒட்டகச்சிவிங்கிகள் அவைகளின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மிக நீண்ட கழுத்தை கொண்டுள்ளன. சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன், டைகர். டைகர்ஸ் அண்ட் ஜீப்ராஸ் ஹாவ் லைன்ஸ் தோ ஸோ தே கேன் ஹைட் தெம்செல்ஸ். புலிகள் மற்றும் வரிக்குதிரைகளில் கோடுகள் உள்ளதனால் அவைகளால் தங்களை பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்ள முடியும். செகண்ட் ஒன், கேமல். கேமல்ஸ் ஹாவ் பிராட் ஃபீட் டு வாக் இன் த டெசர்ட். ஒட்டகங்கள் பாலைவனத்தில் நடக்க ஏதுவாக அகலமான கால் பாதங்களை பெற்றுள்ளன. தேர்ட் ஒன், ஃபிஷஸ். ஃபிஷ் ஹாவ் கில்ஸ் டு பிரீத் இன் த வாட்டர் அண்ட் ஃபின்ஸ் டு ஸ்விம். மீன்கள் நீரில் சுவாசிக்க செவில்களையும் நீந்த துடுப்புகளையும் பெற்றுள்ளன. ஃபோர்த் ஒன், எலிஃபென்ட். எலிஃபென்ட்ஸ் ஹாவ் லாங் அண்ட் லார்ஜ் ட்ரங்க் டு கெட் தியர் ஃபுட் இன் த ஃபாரஸ்ட். யானைகள் காட்டில் உணவினை பெற நீண்ட மற்றும் பெரிய தும்பிக்கை கொண்டுள்ளன. தெர் ஆர் த்ரீ பேசிக் டைப்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் சீன் இன் அனிமல்ஸ். விலங்குகளின் மூன்று வகையான தகவமைப்புகள் காணப்படுகின்றன. அவை தே ஆர் ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன்ஸ், உடல் தகவமைப்பு. சேஞ்சஸ் இன் த பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த அனிமல்ஸ் கேர் ஆர் கால்ட் ஸ்ட்ரக்சரல் அடாப்டேஷன்ஸ். விலங்கின் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் தகவமைப்பு எனப்படும். எக்ஸாம்பிள், போலார் பியர்ஸ் லிவிங் இன் கோல்டு கிளைமேட் ஹாவ் பிசிக்கல் அடாப்டேஷன்ஸ் சச் அஸ் திக் ஃபர் அண்ட் ஷார்ட் ஏர் டு ரிடியூஸ் ஹீட் லாஸ். எடுத்துக்காட்டாக, குளிர் பிரதேசங்களில் வாழும் துருவ கரடிகள் தடிமனான ரோமங்களையும் வெப்பத்தை குறைக்க குறுகிய காதுகளையும் கொண்டுள்ளன. செகண்ட் ஒன், பிசிக்காலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ், உடற்செயலியல் தகவமைப்பு. Changes in the functions of the animal's body are called physiological adaptations. விலங்குகளின் உடலின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் உடற்செயலியல் தகவமைப்பு ஆகும். எக்ஸாம்பிள், டாக் ஷிவோஸ் டு ஜெனரேட் மோர் ஹீட் வென் இட் இஸ் கோல்ட் அண்ட் பேன்ஸ் வென் இட் இஸ் ஹாட். எடுத்துக்காட்டாக, குளிரும் போது நாய் உடலில் சூட்டை அதிகரிக்க நடுங்குகிறது, மேலும் கோடை காலங்களில் உடலின் வெப்பத்தை தணிக்க நாக்கை வெளியே தொங்க விடுகிறது. தேர்ட் ஒன், பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ். சேஞ்சஸ் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த அனிமல் ஆர் பிஹேவியரல் அடாப்டேஷன்ஸ், நடத்தை தகவமைப்பு. விலங்குகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் நடத்தை தகவமைப்பு ஆகும். எக்ஸாம்பிள், பேர்ட்ஸ் மைக்ரேட் டு அவாய்ட் அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ். எடுத்துக்காட்டாக, பாதகமான நிலைமைகளை தவிர்க்க பறவைகள் இடம்பெயர்கின்றன. டு யூ நோ, உங்களுக்கு தெரியுமா? பகுதியில், போர்க்கப்பைன்ஸ் ஹாவ் தான்ஸ் ஆன் தியர் பாடி டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தியர் எனிமீஸ். முள்ளம்பன்றிகளின் உடலில் முட்கள் இருப்பதால் அது எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறது. அலிகேட்டர்ஸ் ஹாவ் சென்சிட்டிவ் ஸ்கின்
which can feel even small vibrations in the water. முதலைகள் உணர்திறன் கொண்ட தோலை கொண்டிருப்பதால் நீரில் ஏற்படும் சிறிய அதிர்வுகளை கூட உணர முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி Who am I? First, am I a herbivore? First one, yes. Do I have shell? Yes. Example, snail. Yes. Do I have shell? Do I have legs? Earthworm. Noon kuduthu, earthworm kuduthurunga. Next one, yes. I have more than four legs. Yes. Caterpillar. Squirrel. Ezhuthikeenga. Am I a mammal? Yes. Wolf. No, hawk. Hawk-na parundu, wolf-na onai. Thank you, children. Second part-la paapom.